வணக்கம் மக்களே, நம்முடைய தமிழ் டாக்கர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம சனி திசையில் வரக்கூடிய இரண்டாவது புத்தியான புதன் புத்தி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். அது சனி திசையில் வரக்கூடிய சனி புத்தியை பற்றி இதுக்கு முன்னாடியே நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கையும் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் போய் அதை முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா சனி திசை பற்றின ஒரு ஓவரால் பிக்சர் உங்களுக்கு கிடைக்கும், சனி புத்தியை பற்றின ஒரு ஐடியாவும் கிடைக்கும். இந்த பதிவு வந்து பார்த்திங்கனாக்கா புதன் புத்தியை பற்ற மட்டும், அதாவது சனி திசையில் வந்து புதன் புத்தி அப்படிங்கிறது நல்லா இருக்கும். பொதுவாக ஜோதிடத்தை வந்து இந்த புலிப்பாணி ஜோதிடம் முன்னூறு அது மாதிரி நூட்கள்லையும் வந்து பார்த்திங்கனாக்கா, அது இல்லாமல் சில ஜோதிட நூட்களான உத்தர காலாமிருதம் மாதிரியான நூட்கள்லையும் குமாரசுவாமியும் எல்லாத்துலேயுமே குறிப்பிட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி திசையில் வரக்கூடிய புதன் புத்தி நல்லா இருக்கும் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது புதன் புத்தி எப்போ நல்லா இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் அந்த புத்திநாதன் ஆன புதன் வந்து எப்படி இருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ வந்து சனி திசை நடக்குது, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். சனி திசை அப்படிங்கிறது சனி பகவான் எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் அந்த முதல் ஒரு 9.5 ஆண்டுகள் அப்படிங்கிறது கடினமான காலம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதுக்குள்ளே வரக்கூடிய புத்திநாதனான புதனுடைய புத்தி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத புதனுடைய நிலையை வச்சு பார்க்கணும். ஏன்னா சனி பகவான் தான் நீதிமான், அவர் வந்து தன்னுடைய அவர் என்ன நிலையில் இருந்தாலும் தன் நிலை மாறாமல் அவர் தர வேண்டிய அந்த பலன்களை தருவார் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஆனால் புதன் மாதிரியான கிரகம் எப்படின்னு கேட்டால், இப்போ ஒரு வேளை உங்களுக்கு வந்து இப்போ கன்னியில் வந்து புதன் வந்து ஆட்சி உச்சமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இல்லைனா மிதுனமில் வந்து ஒரு ஆட்சியாக இருக்கார், இல்லைனா வந்து மீனமில் நீசமாக இருக்கார் அப்படின்னா, இந்த இடங்களை பொறுத்து அவருடைய ஆட்சி உச்சம் சுயசாரம் வக்ரம் நட்பு பகையை பொறுத்து இவருடைய பலன்கள் மாறுபடும். ஆனால் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஏன்னா சனிக்கு வந்து புதன் நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால, சனிக்கு வந்து நட்பு கிரகங்கள் என்னென்ன அப்படின்னா புதன் சுக்கரன் இந்த இரண்டு கிரகங்களும் நட்பு. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா குரு வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு சமம், நட்பு கிடையாது. ஏன்னா சனியினோட வீட்டில் தான் குரு பகவான் நீசமே ஆவார். ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா சனிக்கு நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால இந்த மூன்று புத்திகளும் வந்து பார்த்திங்கன்னா சனி திசையில் கொஞ்சம் உங்களை வந்து ஒரு காப்பாற்றுற மாதிரி தான் இருக்கும். இப்போ புலிப்பாணி என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். தான் என்ற காரி திசை புதன் புத்தி கேளு, தன்மையுள்ள மாதம் அது 4-8 ஆகும். 4-8 அப்படின்னா 4 × 8 32 மாதம். நான்கு நாலதுவும் 9 ஆகும். அதாவது சனி திசையில் வரக்கூடிய புதன் புத்தி அப்படிங்கிறது 32 மாதங்களும் 9 நாட்களும் அப்படின்னு சொல்கிறாரு. நன்றாக அதின் பலனை நவிழக்கேளு, மானென்ற மன்னரால் மகிழ்ச்சி உண்டாம், மாதர் முதல் பந்துக்களும் மகிழ்ச்சியாகும். அதாவது அரச வகையில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அரசன் அந்த காலத்தில் அரசன் அப்படின்னா இன்றைக்கி தேதிக்கு கவர்மெண்ட், அதாவது அரசாங்க வழியில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு இந்த காலகட்டத்தில் ஆதாயம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. மானென்ற மன்னரால் மகிழ்ச்சி உண்டாம், அதான் வந்து அந்த மன்னர் அப்படிங்கிறது அரசை குறிக்கும். மாதர் முதல் பந்துக்களும் மகிழ்ச்சியாகும், மாதர் அப்படின்னா பெண்கள் குடும்பத்தார்கள், பந்துக்கள் அப்படின்னா வந்து சொந்த பந்து தான் வந்து பந்து அப்படின்னு சொல்லுவாங்க, பந்துக்களும் மகிழ்ச்சியாகும். இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உறவினர்களில் அதாவது ஒரு திருமணம் இது மாதிரியான ஏதாவது ஒரு ஒரு ஃபங்க்ஷனில் நீங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறது, எல்லோரும் வீட்டுக்கும் போகிறது, இது மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு விதத்தில் உருவாகும். இப்போ உங்கள் வீட்லேயே கூட ஒரு திருமணம் இருக்கலாம், உங்கள் அக்கா தம்பி யாருக்காவது ஒரு திருமணம் நடக்கலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பத்திரிக்கை வைக்கிறது பொறுத்து நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கும் போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகலாம். இது மாதிரி அந்த வந்து உங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்க்குறதுக்கான ஒரு காலகட்டமாக இது வந்து அமையும் அப்படின்னு சொல்கிறாரு. வானென்ற ஞானமுடன் யோக மார்க்கம், வளர்கின்ற கர்ப்பம் முதல் தேக சித்தியாமே. அதாவது புதன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கனாக்க அந்த அறிவுக்கு காரக கிரகம் யார் அப்படின்னா புதன். அதனால தான் அவர் வந்து வித்யா காரகன்னு சொல்லுவாங்கன்னு கூட நான் சொல்லியிருக்கேன். ஞான காரகன் அப்படிங்கிறது கேது பகவான், அது வேறு. ஆனால் இந்த அறிவுங்கிற ஒரு விஷயத்தை வந்து இவர் கொடுக்கறதுனால, இப்போ சனி அப்படிங்கிற கிரகம் வந்து பார்த்திங்கன்னா கர்மத்தை கொடுக்கக்கூடியவர், அவர் தான் அவருடைய தசாநாதன். அதுக்குள்ள அந்த அறிவு அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய புதனுடைய புத்தி வரும்போது என்னென்னா ஜோதிடம் மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு கைவல்யமாகும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஜோதிடம் மாதிரியான விஷயங்களை எடுத்து கற்றுக்க ஆரம்பிப்பீங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஒரு உதாரணத்துக்கு வந்து சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து உங்களுக்கு சட்டம் படிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது,
சனி பகவான் இரண்டாம் இடத்துல சம்மந்தப்படுறது இல்லை எட்டாம் இடத்துல சம்மந்தப்படுறது இது மாதிரியான ஒரு காம்பினேஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு சட்டம் படிக்கிற வாய்ப்புகள் வரும். ஸோ சட்டம் படிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த காலகட்டத்தில் அதுக்கான முயற்சிகள் எடுக்க ஆரம்பிப்பீங்க. போய் வந்து ஒரு கோர்ஸ் சேர்றது, லேபர்லாம் மாதிரி ஏதோ ஒரு சட்டம் படிக்கிறதுக்கான ஒரு முயற்சிகளை நீங்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிக்கணுமா, பேசிக் அக்கௌண்ட்ஸ் படிக்க ஆரம்பிப்பீங்க, ஜோதிடம் படிக்கணுமா. அதாவது புதன் அப்படிங்கிறது அறிவு தான், நிபுணன். அது வந்து இப்போ நிபுணன் அப்படின்னா என்னென்னா ஒரு கன்சல்டன்ட் எக்ஸ்பர்ட்னு சொல்கிறது தான் வந்து புதன். அது வந்து இந்த துறையில் தான் அப்படின்னு கிடையாது, எந்த துறையாக இருந்தாலும் அதில் உங்களோட நேச்சர் இருக்கு இல்லையா, உங்கள் இயல்புக்கு நீங்கள் எந்த துறையில் நிபுணன் ஆக முடியுமோ அந்த துறையை நீங்கள் வந்து அந்த நேரத்தில் கையில் எடுத்து படிக்க ஆரம்பிப்பீங்க, தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. அதுதான் என்ன சொல்கிறாரு, வான் என்ற ஞானமுடன் யோக மார்க்கம் வளர்கின்ற கர்ப்பம் முதல் தேக சித்தியாமை. அதாவது இந்த காலகட்டத்தில் உடல் பிணிகள்லாம் எதுவும் இல்லாமல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஒரு விஷயம் நம்ம இதில் புரிஞ்சுக்கணுங்க, பொதுவாகவே சனி திசை அப்படிங்கிறது அந்த முதல் 9.5 ஆண்டுகள் மிகவும் கடினமான காலம்னு சொல்லியிருக்கேன். அடுத்த 9.5 ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியடு, ஒரு வளர்ச்சியை நோக்கி நகர்ந்து ஒரு பெரிய அளவுக்கு வளர்ச்சியை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு திசை தான் வந்து சனி திசை. இது வந்து ஜென்ரலாக உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும், சனியுடைய நிலைகளையும் பார்க்கணும், லக்னம் முதல் சனி வாங்கியிருக்க ஆதிபத்தியங்களை வச்சு தான் வந்து உங்களுக்கு எப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியும். அப்படின்னாலுமே பொதுவாக சனி திசைக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன் புத்தி வந்து நல்லா இருக்கும், அப்படி இல்லைன்னா ரொம்ப படுத்தாமல் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த சனி திசையில் சனி புத்தி காலம் இருக்கு இல்லையா, அந்த காலம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஆனால் புதன் புத்தி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடச்சிருக்கும். அதாவது ஒரு அந்த பிரச்சனைகள்லேருந்து ஒரு தற்காலிக ஒரு பாஸாக அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும், ஒரு சின்ன ஒரு ப்ரீத்திங் பீரியட் அவங்களுக்கு கிடச்சிருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த அவைஷன் மூவி படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அதில் வந்து மணிவண்ணன் வந்து இந்த டெல்லி கணேஷை போட்டு அடிப்பார், டெல்லி கணேஷ் வந்து மயக்கம் போட்டு விழுந்துருவார். மயக்கம் போட்டு விழுந்தோன்னா சோடாவை வச்சு திருப்பி அவர் முகத்தில் ஊற்றி அவரை எழுப்பி விட்டு 1, 2, 3 சொல்லுன்னு சொல்லிட்டு விரலை காமிச்சு இது எத்தனைன்னு சொல்லு, இது எத்தனைன்னு சொல்லுன்னு சொல்லிவிட்டு எல்லாம் தெளிவாக தெரியுதா, தெளிவாக இருக்கேன் அப்படின்னா இப்போ அடிங்க அப்படின்பார். எதுக்குங்க எனக்கு தெளிவச்சு அடிக்கிறீங்கன்னு கேட்பார். மயக்கத்தில் இருக்க உன்னை அடித்தா தெரியுமா அப்படின்னு கேட்பார் மணிவண்ணன். அது மாதிரி தான் சனி திசைன்றது. இப்போ சனி திசையோட சனி புத்தி ரொம்ப கடினமாக இருக்குமா, புதன் புத்தியில் வந்து பார்த்திங்கனாக்கா இது மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் கற்று தேர்ச்சி அடைகிற ஒரு காலமாக ஒரு காதுங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதே வந்து ஒரு ஃபேஸஸ் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ் தான், தொடர்ந்து வரக்கூடிய கடினங்கள் தான் வந்து படிநிலைகளை அமையும். அப்படிங்கிறப்ப அந்த கடினமான சூழ்நிலைக்கு அப்புறமா ஒரு கற்றுக்கிற ஒரு சூழ்நிலையை தான் புதன் ஏற்படுத்துவார், அந்த புதன் புத்தியில் அவர் தருவார். அந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக, ஏன்னா உங்கள் இப்போ நீங்கள் வந்து ஏகப்பட்ட டென்ஷன் ப்ரெஷரில் இருக்கீங்கன்னா ஒரு விஷயத்த படிக்க முடியுமா, நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஒரு வேலை செய்யணும், உங்கள் ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு பர்சனல் ஒர்க்கான ஒன்று செய்யணும், அப்போ நீங்கள் பயங்கர மென்டல் வரிஸில் இருக்கீங்க, உங்களால் அந்த விஷயத்தை கற்றுக்க முடியுமா இல்லை செய்ய முடியுமா, உங்களுடைய அறிவு அங்கே வந்து செயல்படுமா. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்பாங்க, உங்களுக்கு எமோஷன்ஸ் இருந்துச்சுனாக்கா உங்கள் அறிவு வேலை செய்யாது, சந்தோஷம்னாலும் சரி வருத்தம்னாலும் சரி. அப்போ இந்த புதன் திசை, அதாவது புதனோட புத்தி, இந்த சனி திசையில் புதன் புத்தி எப்படி இருக்கும்னாக்க உங்களுக்கு அந்த எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பாஸ் பண்ணி வைப்பார் சனி பகவான். அப்போ என்ன பண்ணுவார், புதன் உங்களை ஏதாவது ஒரு புது விஷயத்தை எடுத்து படிக்க வைப்பார், கற்றுக்க வைப்பார், ஒரு துறையில் வந்து உங்களை நிபுணன் ஆக்குவார். ஒரு துறையில் நிபுணன் ஆக்குறது வந்து புதனால் மட்டும்தான் முடியும். அதனால தான் வந்து புதனும் சூரியனும் சேர்ந்திருந்தாவே அது வந்து நிபுண யோகம்னே சொல்லுவாங்க. புதன் தான் நிபுணன், அறிவாளி, வித்யாகாரகன். ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் குறைஞ்சிருக்கும், ஏதோ ஒரு விஷயத்தை புதுசாக கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க, இல்லை அதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக அந்த இடம் தான் இருந்திருக்கும். இப்போ புதன் புத்தியை கடந்த நபர்கள் நம்ம சேனலில் நம்ம இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பீரியடில் ஏதோ ஒன்று கற்றுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, ஒரு ஸ்ட்ரெஸ் கம்பேரிட்டிவ்லி ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருந்திருக்கும். அதை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன் தெரியுங்களா, புதன் புத்திக்கு அப்புறம் வர்றது கேது புத்தி. கேது புத்தி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனி புத்தியோட ஒரு 10 மடங்கு அதிக கஷ்டமாக இருக்கும். நான் அதை பற்றி தனியாக கேது புத்திக்குன்னு தனியாக வீடியோ போடுறேன், ஆனாலும் சொல்கிறேன் சனி திசையில் வர சனி புத்தியை விட 10 மடங்கு புதன், அதாவது கேது புத்தி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ இதுக்கு இரண்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல வர புதன் புத்தி வந்து கொஞ்சம் ரொம்பவே ரிலாக்ஸ்டாகவும், கம்பேர் பண்ணுறப்ப சொல்கிறேன் கம்பேரிட்டிவ்லி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாகவும் ஒரு அதாவது என்ன சொல்கிறது, இப்போ
ஒரு ஜோன் மலையிலேயே நடந்து போய்கிட்டு இருக்க ஒருத்தவங்களுக்கு ஒரு நிழல் குடையில போய் கொஞ்சம் நேரம் நிற்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா கொஞ்சம் போய் அமைதியாக நிற்பாங்கல்ல, அது மாதிரி தான் புதன் புத்தி சனி புத்திக்கும் இந்த கேது புத்திக்கும் நடுவில் இருக்கும். இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்த வந்து இவங்க கற்றுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த காலகட்டத்தில் இவங்க கற்றுக்கிற ஒரு விஷயம் இவர்களுடைய வாழ்நாள் முழுதும் பயன்படுற ஒரு விஷயமாக மாறும். இவர்களுடைய தொழில், அதாவது இவர்களுடைய வாழ்வாதாரமே அதை வச்சு நடக்கிற அளவுக்கான ஒரு விஷயமாக அந்த புதன் புத்தியில் இவங்க செய்யக்கூடிய விஷயம் நடக்கும். அதனால தான் சனி திசையில் புதன் புத்தி நடக்குது அப்படின்னாக்க உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எது மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இதை தான் நான் வாழ்க்கை ஃபுல்லாக செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து இந்த காலத்தில் செய்ய ஆரம்பிங்க, கற்றுக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வியாபாரம் நீங்கள் வந்து செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த வியாபாரத்துக்கான அடிப்படைகளை கற்றுக்கிற இடத்துல போய் வேலைக்கு சேருங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு பங்குச்சந்தை நிபுணர் ஆகணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கான கற்றுக்கிற விஷயங்களை இப்போலேருந்து ஆரம்பிங்க. ஒரு ஜோதிடன் ஆகணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கான புத்தகங்களை வாங்கி இந்த புதன் புத்தியில் படிக்க ஆரம்பிங்க. ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கான கோர்ஸ் போய் சேர்றதை இதை பண்ணுங்கள். ஏன்னா புதன்கிறதே கல்வி வித்தை இதுக்கெல்லாமே புதன் தான் காரகன் அப்படிங்கிறதுனால கர்மம், அதாவது சனி திசையில் வர புதன் புத்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்வியல் கர்மங்களை இதை வச்சு தான், அதாவது உங்களுடைய அந்த அன்றாட வாழ்வுக்கான விஷயமாக இது மாறும். ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி பத்தாம் இடம் சனியினுடையது, பத்தாம் இடம்ங்கிறது நீங்கள் செய்யக்கூடிய தொழில் சரிங்களா. காலபுருஷ தத்துவப்படி ஆறாம் இடம் அப்படிங்கிறது புதனுடையது. இப்போ கர்ம காரகனுடைய திசை, அதாவது தொழில் ஸ்தானாதிபதியுடைய திசை, நான் வந்து காலபுருஷ தத்துவம் வச்சு சொல்கிறேன், தொழில் ஸ்தானாதிபதியோட திசையும் ஒரு வேலைக்கு செல்றதுக்கான அமைப்பு கொடுக்கக்கூடிய கிரகத்துடைய புத்தியும் நடக்குது அப்படின்னா என்னன்னா இதோட ரெண்டோட கனெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த காலகட்டத்தில் சனி திசை புதன் புத்தியில் நீங்கள் கற்றுக்கொள்ளும் விஷயங்கள் உங்களுடைய வாழ்வாதாரத்தை கொடுக்கும் ஒரு விஷயமாக மாறும். உங்களுடைய வாழ்வாதாரத்தை கொடுக்கும் ஒரு தொழிலாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் படிக்க ஆரம்பிங்க, செய்ய ஆரம்பிங்க. அது வந்து உங்களுக்கு வாழ்க்கைக்கு உங்களுடைய கர்மங்களை, அதாவது உங்களுடைய நித்திய கர்மம்னு சொல்லுவாங்க, உங்கள் வாழ்க்கை அன்றாட வாழ்க்கையை நடத்துறதுக்கான ஒரு உதவி செய்கிற ஒரு விஷயமா, உங்களுக்கு பணத்தை வந்து சம்பாரித்து கொடுக்குற ஒரு தொழிலாக அது மாறும். இது வந்து புதன் புத்தி வந்து சனி திசையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றின என்னுடைய வந்து ஒரு சின்ன ஒரு பதிவு. இந்த பதிவு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தமிழ் டாக்கர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சதுக்கு பட்சத்தில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.